ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு காலையிலேருந்து பிளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வீக்கெண்ட், ஃபர்ஸ்ட் வேலையாக இந்த செடியை வந்து ரீப்ளான் பண்ண போகிறேன். என்ன ஹார்டாக இருக்குது தெரியல, என்ன மிக்ஸ் போட்டு வைப்பாங்க. நான் இதே கன்சிஸ்டன்சியில் நம்ம வீட்டில் வச்சோன்னா ரூட்டே வராது, செத்துரும் செத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிக்ஸ் கரெக்டாக இருக்கணும். சரி, இந்த செடியை வந்து இந்த பிளான்ட் இருக்குல்ல, எங்கயாவது சும்மா பக்கத்து பக்கத்துல போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான். இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம ஆனிவர்சரிக்கு வெளியில விஆர்மான் போகணும்ல, அதனால சிம்பிளா சும்மா டிரைவ் மட்டும் போயிட்டு வரலாம் ஜாலியா அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கும். பட் எங்க போறோம் என்னன்னா தெரியல, இன்னும் டிசைட் பண்ணல. அதனால லஞ்சும் இன்னைக்கு சிம்பிளா தான் பண்ண போறேன். பருப்பு தொவையிலும் தயிரும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான். அதுவும் நான் வந்து உங்களுக்கு ரெசிபியோட கவர் பண்றேன். வந்து இந்த செடி கொண்டு வச்சதுமே அவனால பொறுக்க முடியல, எடுக்கணும் அதை அதை வருங்க. என்னடா சிரிக்கிறான் வருங்க அழக. என்ன வேணும்? இதை மாத்திட்டு ரெடி ஆயிட்டு கிளம்பலாம். சரிங்களா, இது நல்லா வளர்ந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் பாப்பா. நம்ம வீட்டுல எப்படியாது அது ரூட்டே இறங்காது பாப்பா, ஒரு மாதிரி கட்டி மாதிரி இருக்கும் கீழே. அவ்வளவுதான், சூப்பர் பாப்பா. மண் இதே போதும்ல, ஒரு வழியாக ரீப்ளான் பண்ணியாச்சு. அப்புறம் கீழே என்ட்ரன்ஸில் ஒரு ரெண்டு செடி வைக்கணும்னு சொன்னேன்ல, அதுவும் வச்சாச்சு. அதை நான் உங்களுக்கு போயிட்டு வரும்போது காட்டுறேன். இப்போ இதில் மண் மட்டும் ரொப்பணும், கீழே மண் மூட்டை இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணிட்டோம்னா கரெக்ட் ஆகிடும். அதில் இருந்த செடியை வந்து இந்த தொட்டியில் வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் வெளியில் வச்சு பார்க்கணும், அது திரும்பவும் அதுக்கு உயிர் வருதா. ஏன்னா மற்ற செடியும் அப்படி தான், ரொம்ப ஒரு மாதிரியாகி வெளியிலலாம் வச்சதுக்கப்புறமா எல்லாமே வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதையும் வெளியில் வச்சு கொஞ்சம் உயிர் வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ உயிர் வந்துச்சுனாலும் இப்போ உயிரோடு தான் இருக்கான். ஆமாம், அவன் இப்போ உயிரோட தான் இருக்கு, பட் அது வந்து அதுக்கு மேல வளர முடியல. அவள் அதால இன்னும் ஏழு உயிர் வரணும் அண்டர்டேக்கர் மாதிரி, ஒரு உயிரோட இருக்கு. அது இது வந்து இங்கேதான் வைக்கலான் இருக்கும். அப்ப வந்து அதுக்கு சன்லைட்டும் கிடைக்கும், நமக்கும் இங்க வந்து ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இந்த மண்ணெல்லாம் கொட்டி வச்சுட்டு நான் ரெடி ஆகும்போது உங்களுக்கு பிளாக் கண்டினியூ பண்றேன். எனக்கு பர்சனலாக இந்த ஹனிமலாய் ரேஞ்ச் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி இந்த பாடி கிரீம் வந்து காமிச்சிருப்பேன், ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ்ல மேஜர் இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹனி, மலாய், விட்டமின் ஏ, அதுக்கப்புறமா கோகனட் ஆயில், மேட் சேஃப் சர்டிஃபைட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், அண்ட் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து சூட்டபிளா இருக்கும். அது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் கோகனட் ஆயில் இருக்கிறதுனால ஸ்கின் வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ்டா வச்சு, ஹனியில வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்கின்ல வந்து ஏதாவது ட்ரைனஸ் இல்ல இச்சினஸ் இருந்துச்சுன்னா அதுல இருந்து ரிலீஃப் கொடுக்கும். அண்ட் மலாயில வந்து நேச்சுரலாவே ஒரு மாய்ஸ்சரைசிங் டெண்டன்சி இருக்கு, அதனால ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டா வச்சு நேச்சுரலாவே உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ கொடுக்குது. அண்ட் விட்டமின் ஈ வந்து ஸ்கின் வந்து டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஸ்கின் சாஃப்டா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்டலா கிளென்ஸ் பண்ணுது, நல்லா நரிஷ்டா வச்சுக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்து உங்களுக்கு அந்த ஆயிலியா இல்ல, ரொம்ப சாஃப்டா இருக்கு, நேச்சுரலாவே ஒரு க்ளோ கொடுக்குது. அண்ட் இந்த மாய்ஸ்சரைசரும் வந்து ரொம்ப இந்த பிசு பிசுன்னு இல்ல, ரொம்ப லைட்டா இருக்கு, போட்ட உடனே அப்சர்வ் ஆயிக்குது. ஸோ ரொம்ப லைட்டா இருக்கு நம்ம ஸ்கின்ல. இந்த மாய்ஸ்சரைசர்ல வந்து ஹனி, மலாய் தவிர ஆலோவேராவும் கிளிசரினும் இருக்கு. ஸோ கிளிசரின் இருக்கிறதுனால நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆகுது நம்ம ஸ்கின்ன. ஆலோவேரா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நல்ல ஸ்கின் வந்து கிரீசி ஆக்காம ஹைட்ரேட்டடா வச்சுக்குது. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது வந்து அமேசான், நைகா, பிளிப்கார்ட்ல போக மற்ற ஸ்டோர்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. அது போக மாமாத் ஸ்டோர்ஸும் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ நீங்க ஸ்பாட் பண்ணீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மாமாத் ஆப் அண்ட் வெப்சைட்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சுனிதா 2023 கூப்பன் கோடு இருக்கு, அது யூஸ் பண்ணீங்கன்னா அடிஷனலா 20% ஆஃபும் கிடைக்கும். அண்ட் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான், மாமாத் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. நம்ம பிளேஸ் பண்ற ஒவ்வொரு ஆர்டருக்குமே வந்து நம்ம ஆர்டரை வந்து ஒரு ட்ரீயோட லிங்க் பண்ணுவாங்க, அதை பிளான் பண்ணிட்டு நமக்கு வந்து அந்த ட்ராக்கிங் லிங்க் கூப்பிடுவாங்க. பை 2025 குள்ள 1 மில்லியன் ட்ரீஸ் பிளான் பண்ணுங்கிறது தான் உங்களுக்கு இனிஷியேட்டிவ். ஸோ கண்டிப்பா அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். வந்து வீக்கெண்ட் அவுட்டிங் கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா அப்படியே லாங் டிரைவ் போலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஆவடி சைட் போறோம். லாங் டிரைவ் உங்களுக்கு ஆவடி சைடு போறோமா? ஆமா, ஆக்சுவலி அது ஏன் ஈஸியா சைடு அந்த சைடு தான் போலாம் அப்படின்னு பிளான். டயர்ட் ஆயிடும், நாங்க நிறைய ஒன்னு இல்ல கடை இல்ல டிராபிக் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு போனோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி மரங்கள் நிறைய இருக்கும் இல்ல, மரங்கள். ஆமா, அதே மாதிரி நாட்டுக்கோழி எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து முட்டை கிடைச்சா வாங்கிட்டு வரணும், அதுவும் ஒரு பிளான்ல இருக்கு. ஸோ அதனால இப்படியே கிளம்பிட்டு பாப்போம். நாட்டுக்கோழி முட்டை வாங்கிறதுக்காக நம்ம போல வெள்ள ரவுண்ட் அடிக்க போறோம், அதனால கிடைச்சிருந்தேன். ஏன்னா வில்லேஜ் சைடு தானே அது, அதனால ஃப்ரெஷ்ஷா நாட்டுக்கோழி இருப்பாங்க.
ஒரு பிஸ்கட் பாக்கெட் போட்டு தள்ளாங்க மேடம். அடுத்து என்னது போற வழியில ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் காட்டுறேன். சிக்கூக்கு பூசணிக்காய் வேக வச்சு மேஷ் பண்ணி கொண்டு வந்திருந்தா அதையும் வந்து இப்ப கையோட ஊட்டிடலாம். வெளியில ரவுண்ட்ஸ் போயிட்டு அங்க எதுவுமே வீடியோ எடுக்கல, அப்படியே ஒரு சுத்து சுத்தி இப்படி வந்துட்டோம். ஆவடி வழியா போய் அம்புத்தூர் வழியா வந்துட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருந்தனா அந்த பேச்சு வரல. ஓகே, இங்க வரும்போது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தோம். ஹாஃப் மோர் இருக்குல்ல, இவங்க நம்ம கண்ண மூடிட்டு போய் என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணலாம். சாக்லேட் 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 டிண்ட்டு வந்து ஸ்ட்ராபெரி கேப்பா, சம்டைம்ஸ் வெனிலா கேப்பா. இன்னைக்கு வெனிலாவோட முடிச்சுக்கிட்டாவ. ஆனா எனக்கு இதை விட குக்கி அண்ட் கிரீம் இருக்கும். அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு அந்த ஃபிளேவர் வந்து இன்னும் ரொம்ப பிடிக்கும். அது சரி, இன்னைக்கு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமே தான் இது ஆர்டர் பண்ணேன். எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு மறுத்துருச்சு, அதனால பேச முடியல. என்ன நல்லா பேசுவாங்க அவளுக்கு பாருங்க. நான் இவ்வளவுதான் சாப்பிட்டுருக்கேன், இவங்க ஆல்மோஸ்ட் முடிக்கவே போறாங்க. தங்கமே சிக்குமா வந்து பாருங்க, வண்டி ஓட்டுறதுக்கு மும்முரமா இருக்காரு. வந்துட்டு நம்ம ஷேடோ வந்து வாக்கிங் கூப்பிட்டு வந்திருக்கோம். அவர் வந்து சமத்து இப்பெல்லாம் பெல்ட் இல்லைன்னா கூட சொல்ற பேச்சு கேட்டு சுச்சு போயிட்டு வந்துருவாரு. இல்ல டென்ட் இல்ல சிக்குமா. ஷேடோ இப்பதான் உன்னை பத்தி புகழ்ந்தோம். உள்ள போ உள்ள போ. அப்புறம் இந்த செடி ரெண்டுத்தையும் வந்து ஆனிவர்சரி அன்னைக்கே நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ என்ட்ரன்ஸ்ல வந்து வச்சாச்சு ரெண்டு செடி. ஓகே, இப்படிதான் இருக்கு என்ட்ரன்ஸ்ல. ஒரு டீஸ்பூன் போல கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு எல்லாம் வதக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு கால் கப் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கால் கப் உளுந்து, ஒரு அரை கப் வந்து துவரம் பருப்பு. இது எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கலாம். பேர் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இந்த டைம்ல கரெக்டா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடணும், தீயக்கூடாது. இப்ப அதே கடாயில எண்ணெய் எதுவும் சேர்க்கல, அதுல கொஞ்சமா எண்ணெய் இருக்கு. ஒரு நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல காரமா வேணும் அப்படின்னா ஒரு 8 கிட்ட வச்சுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் தனியா. இது ரெண்டுத்தையும் வதக்கிட்டு அதே பிளேட்ல வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இதே கடையில ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கலாம். இதுல ஒரு கால் கப் போல தேங்காயும் சேர்த்துக்கிறேன். கூடவே புளிப்புக்கு ஏத்த மாதிரி இது புளி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன துண்டு வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் இன்னும் 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வதக்கிட்டு அந்த பருப்போட சேர்த்து உப்பு போட்டு அரைச்சுக்க போறோம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்ல மாத்திட்டு ஆறுனதும் ஒன்னும் பாதியுமா அரைச்சுக்கலாம். இதுக்கு சிம்பிளா மோர் தாளிச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கடாயில எண்ணெய், கடுகு, ஜீரகம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க இஞ்சி, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், அப்புறம் தயிர் வந்து நல்லா தண்ணி உப்பு போட்டு கடைஞ்சி வச்சிருக்கேன். கடைசியா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு, தாளிச்சதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த கடைஞ்சி வச்சிருக்க தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்ல வந்து அதோட ஃப்ளேவர் எல்லாம் சூப்பரா இறங்கியிருக்கும். இதை வந்து சாப்பாட்டோட பிசைஞ்சு இது மாதிரி நல்லா காரசாரமா ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா கம்ஃபர்ட்டிங்கா இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.
துவையல் வந்து அரைச்சாச்சு. இது மாதிரி ஒரு மாதிரி கொர கொரன்னு இருக்கணும். பல்ஸ் மோடில் நிறைய முறை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்பீட் ஒன்ல வச்சு அரைச்சாலே இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ரொம்ப டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் ஆச்சு, வேர்க்கடலை வேக வச்சு மாடிக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் சாப்பிடலாம் அப்படின்னு. சிக்கோ ஐயோ செல்லுக்குட்டி வேண்டாம், சீச்சி சீச்சி அம்மா தர. சிக்கு வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சாரு. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்டேட் கொடுக்குறேன். நிறைய சேஞ்சஸ் இருக்கு மாடியில், சேஞ்சஸ்னா நிறைய வளர்ந்துருக்கு, அதெல்லாம் காட்டுறேன். லீக்கெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு தக்காளி செடி இருக்கு. ஆக்சுவலி இப்போ சாயங்காலம் தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றுனதும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாட்டு தக்காளி, இது வந்து இந்த பெங்களூர் தக்காளின்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமாக இருக்கு இந்த ரெண்டு செடியிலையும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் பறிச்சிடுறேன், இல்லைன்னா நம்ம அணில் வந்து சாப்பிட்டுடுதா இப்படி பறித்து இப்போல்லாம் பழுக்க வச்சிடுறது. இது போக இங்கேயும் வந்து ஒரு ரெண்டு தக்காளி செடி இருக்குது. ஸோ இங்கேயும் இருக்குது, இங்கெல்லாம் மோஸ்ட்லி சாப்பிட்டு போட்டிருக்கு பாருங்க. அது போக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் என்ன மொக்க போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரெண்டு டீ போட்டோம் மொக்க போடுறது. ஆமாம், டீ இவன் விட்றதா இல்லை அங்கே பாரு. இந்த தக்காளி செடி இதோட லைஃபே முடிய போகுது. இது எடுத்துடணும், எடுத்துட்டு கீரை போடணும், அதனால தான் நானும் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இந்த பேக்ல இருக்கு. இதுல இருக்கிறதுல வந்து நல்லா பெருசு பெருசா இருக்கும் தக்காளி. இங்கேயும் இருக்கு பாருங்க சைட்ல. தக்காளி வந்து எக்கச்சக்கமா வளர்ந்துட்டு இருக்கு. அண்ட் பூச்செடி இப்ப நம்ம தோட்டத்துல ரொம்ப அதிகமாயிடுச்சு. மல்லி வந்து சூப்பரா வளர்ந்துட்டு இருக்கு. அப்புறம் இது வந்து ஒரு மல்லி டைப்பு. அப்புறம் கொய்யா பாருங்க, கொய்யா வந்து இப்போதான் கொஞ்சம் நல்லா காயெல்லாம் பெருசாயிட்டு இருக்கு. இந்த சைடு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறமா நிறைய பூ இருக்கு. நெல்லிக்காய் மரம், அதுக்கப்புறமா வாட்டர் ஆப்பிள், சீதாப்பழம், இது எல்லாமே நல்ல க்ரோத் இருக்கு. அண்ட் மல்பெரி பிளான்ட் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்பு, நிறைய மல்பெரி காய்க்கும். ஒருவேளை அது வந்து அது காய்க்கலை அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. நம்ம எங்கே ட்ரிம் பண்ணுறோமோ அதுலேருந்து அவ்வளோ கொத்து கொத்தாக திரும்பவும் வந்து காய் வளர ஆரம்பிக்கும். இப்போ நான் கட் பண்ணி ஒரு 3 days கூட ஆகலை, எல்லா இடத்துலையுமே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், மீன் அமிலமும், ஆமாம் மீன் அமிலமும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபர்டிலைசர் கண்டிப்பாக. இதில் ஃபுல்லாகவே வந்து 4 பச்சை மிளகாய் செடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் மீனாட்சி அம்மா கொடுத்தது, ரீப்ளான் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த லெமன் செடி தான் வேறு லெவல், சூப்பராக இருக்கும், அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. அண்ட் இதில் சீட்ஸே இல்லை, என்ன டைப் ஆயிடா என்ன டைப்புன்னு தெரியலை. ஆனால் நல்ல பெருசாக இங்கே பாருங்கள், நல்ல பெரிய பெரிய காயாக வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அது போக பெரிய அப்டேட்னு பார்த்தா இங்கே எதுவுமே இல்லை. அண்ட் பூச்செடி தான் முக்கியமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரோஸ் ஒன்று இங்கே இருக்குது, இது வந்து ஒரு பூச்செடி தான். அப்புறம் இங்கேயும் ஒரு ரோஸ் இருக்குது, இது வந்து தங்க அரளி அப்படின்னு மீனாட்சி அம்மா கொடுத்துருந்தாங்க, அது வச்சுருக்கேன். அப்புறம் இது எல்லாமே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி பூச்செடி ரொப்பியாச்சு. ஸோ தட் நம்ம உட்காரும் போது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சிலது நம்ம இங்கே பாய் போட்டு உட்காரும் போது பின்னாடி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு. இங்கே வந்து சிகப்பு கீரை, இதெல்லாம் எடுக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு, ஒன்று மட்டும் விதைக்கு விடலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த லீக், செலரி, அதுக்கப்புறமா வந்து ஃபெனல், ஆமாம் சூப்பராக வளர்ந்துருச்சு. சரி அது ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சு, அந்த மெட்ராஸ் மண்டியிலேருந்து அனுப்பியிருந்தாங்கன்னு காமிச்சிருப்போம் ஒரு வீடியோவில். சரி சும்மா பிளான் பண்ணி வைப்போம்னு வச்சேன், இதுலேயும் நல்லா திழுத்து வளர்ந்துட்டுருக்கு, இதுவும் வளர்ந்துட்டுருக்கு, ஃபெனல் பல்ப் மட்டும் வளரல. அப்புறம் இது எல்லாமே வந்து பூச்செடி தான், இங்கே அழகாக வளர்ந்துட்டுருக்கு. அண்ட் லெமன் கிராஸும் நல்லா காஞ்சி போயிருந்தது, இப்போ திரும்ப எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த டேபிள் ஆரஞ்சில் எல்லாமே ஆல்மோஸ்ட் பழுத்துருச்சு, எல்லாமே ஒரே ஸ்டேஜில் தான் வளர்ந்தது. குறைஞ்சது ஒரு 20 இருக்கும்னு நினைக்கிறேன், 20-30 ஃப்ரூட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பழுத்ததும் மேபி எடுத்து அன்னைக்கு மாதிரியே ஊறுக்காய் ஏதாவது போட்டு வைக்கணும். அப்புறம் நம்மளோட சுகர் கேன், ஆக்சுவலி நிறைய உங்ககிட்டலாம் நான் கேள்வி கேட்டிருப்பேன் என்ன பண்ணுறது அப்படின்னு. இது ஒன்று தான் நம்மக்கிட்ட இருந்துச்சு, அந்த சைட்லேருந்து வளர்ந்ததெல்லாம் நான் எடுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். நிறைய பேர் வந்து விட்டுருங்க அதுவும் கரும்பாக வளரும் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க, அதுக்கேற்ற மாதிரி அதுவுமே வந்து நல்ல கரும்பாக வளர்ந்துட்டுருக்குங்க பாருங்கள். ஸோ அது கொஞ்சம் அந்த வளர வளர நான் இது மட்டும்
இழுத்து இழுத்து விடுறேன் அதோட அந்த சைடில் இருக்குல்ல. இதை மட்டும் இப்படி இழுத்து மட்டும் விட்டுடுறேன் ஸோ தட் நல்லா வளருது. இன்னைக்கு கொசு வர ஆரம்பிச்சிச்சு, ஆக்சுவலி லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கே இருக்குன்னு இவங்க யோசிச்சாங்க, பட் இவன் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தான். சிக்கு மாடிக்கு வந்தோம்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க தான் வந்தேன். ஸோ மாடி பட்டு இப்போ சிக்கு இருக்கிறதுனால அந்த டேபிளில் உட்கார முடியறது கிடையாது. இது மாதிரி பாய் போட்டு உட்காந்தோன்னா நல்லாயிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தரைக்கு போயிடுவான், தரை கொஞ்சம் க்ளீன் பண்ணும் இல்லை பிடிச்சி பிடிச்சி இழுத்து வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. பட் சூப்பராக இருக்கும் மாடிக்கு வந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு மாடிக்கு கொண்டு வந்துடுவோம். இந்த மாதிரி டீ குடிச்சிட்டே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே போனால் சூப்பராக இருக்கும். அண்ட் வீக்கெண்ட் சூப்பராக போச்சு. நீங்கள் வந்து வீக்கெண்ட் இது மாதிரி வெளியில் போவீங்களா, என்ன பண்ணுவீங்க இந்த ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத. ஆக்சுவலி டின்ட்டு ஸ்கூலில் வந்து டூ டேஸ் வந்து நோ கேட்ஜெட்ஸ் டே அப்படின்லாம் இருக்குது. ஸோ இந்த வீக்கும் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க அவளுக்கு சாட்டர்டே சண்டே வந்து இது யூஸே பண்ணக்கூடாதுன்னு. நமக்கு வந்து மொபைலில் தானே வேலை, அதனால டின்ட்டு என்ன சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் வந்து பார்க்காம இருக்கேன் அப்படின்னு சொன்னால். பட் கொஞ்ச நேரம் பார்த்தா அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரே வடையா கிடக்குது, பெரிய கடல ஒண்ணு கிடக்குது வாயில வைக்க கூடாது. சரி, இவன் வந்து நம்மள பேசிட்டு இருந்தோம்னா இவர் ஏதாவது வாயில எடுத்து போட்டுருக்க சான்சஸ் இருக்கு. நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய் சொல்லுங்க செல்லமே, பாய் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதனால சோ வீக்கெண்ட்ஸ் ஆனா நீங்க இது மாதிரி ஏன்னா பாதிலேயே முடிஞ்சிருச்சு. ஆமா, வீக்கெண்ட் ஆனா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 1 month நாங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது 4th week நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்கு, அந்த டிஃபரன்ஸ் நல்லா இருக்கு. நம்ம எவ்வளோ பிஸியாக இருப்போம் அந்த டைம் வந்து ஃபேமிலி டைம்னு நமக்கு கிடைக்குது, நமக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் எங்கேயாவது ஒரு 5-10 minutes ட்ரைவ் போயிட்டு வந்தாலுமே அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பிளான் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதையும் வந்து படிச்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். அண்ட் அந்த பருப்பு தொவையல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டாட்டா.